தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி டென்மார்க் பிரதமர் சந்திப்பு. உக்ரைன் நிலவரம், இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக பேச்சுவார்த்தைகள், பசுமை திட்டங்களுக்கான ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து கருத்து பரிமாற்றம். நாட்டின் கட்டுமானத்தில் உலகெங்கிலும் உள்ள இந்தியர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். டென்மார்க்கில் இந்திய சமுதாயத்தினரிடம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ஒலிம்பிக்கில் இந்தியா அதிக பதக்கங்களை குவிக்க மத்திய அரசு விளையாட்டுத்துறையை ஊக்குவித்து வருகிறது. பெங்களூருவில் கேலோ இந்தியா நிறைவு விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. நாட்டின் நிலக்கரி உற்பத்தியில் மின்துறைக்கு மட்டும் 617 லட்சம் டன் வழங்கப்பட்டுள்ளது. நிலக்கரி அமைச்சகம். ஐபிஎல் கிரிக்கெட், குஜராத் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது பஞ்சாப்.